இந்த வீடியோவில் நாம் சிறுகதைகள் ஆசிரியர் பகுதி 3 பார்க்கலாம். டிஎஸ் ராமையா அவர் எழுதின சிறுகதைகள் என்னென்னு பார்க்கலாம். பணம் பிழைத்தது, தழும்பு, நினைவு முகம், மறக்கவில்லை, காமதகனம், நட்சத்திர குழந்தை, கொத்தனார் கோவில், மலரும் மனமும், ஞானோதயம், பாக்கியத்தின் பாக்கியம், புதுமை கோயில், பூவும் பொன்னும், குங்குமப்பொட்டு குமாரசாமி, அடிச்சாரை சொல்லி அழு. இவர் வந்து மணிக்கொடின்னு ஒரு இதழை சிறுகதை இதழாக மாற்றியவர். திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் அவர் எழுதினது என்னென்னட்டு. டிஎஸ் ராமையா, பணம் பிழைத்தது, தழும்பு, நினைவு முகம், மறக்கவில்லை, காமதகனம், நட்சத்திர குழந்தை, கொத்தனார் கோயில், மலரும் மனமும், ஞானோதயம், பாக்கியத்தின் பாக்கியம், புதுமை கோயில், பூவும் பொன்னும், குங்குமப்பொட்டு குமாரசாமி, அடிச்சாரை சொல்லி அழு. இவர் மணிக்கொடி இதழை சிறுகதை இதழாக மாற்றியவர். அடுத்தது சுந்தர ராமசாமி, அவர் எழுதினது என்னென்னு பார்க்கலாம். பிரசாதம், விகாசம், ரத்னாபாயின் ஆங்கிலம், பல்லக்கு, செங்கமலத்தின் சோப்பு, தண்ணீர், உணவும் உணர்வும், அக்கறை சீமையிலே, பொறுக்கி வர்க்கம், கோயில் காலையும் உழவு மாடும், முதலும் முடிவும், நாடார் சார், நைவேத்தியம், பிள்ளை வரமா, பிறவா வரமா. சுந்தர ராமசாமி எழுதுனது என்னென்னு திரும்ப ஒரு முறை பார்க்கலாம். பிரசாதம், விகாசம், ரத்னாபாயின் ஆங்கிலம், பல்லக்கு, செங்கமலத்தின் சோப்பு, தண்ணீர், உணவும் உணர்வும், அக்கறை சீமையிலே, பொறுக்கி வர்க்கம், கோயில் காலையும் உழவு மாடும், முதலும் முடிவும், நாடார் சார், நைவேத்தியம், பிள்ளை வரமா, பிறவா வரமா. அடுத்தது சிதம்பர ரகுநாதன் எழுதிய நூல்கள் பார்க்கலாம், சிறுகதைகள். சேற்றில் மறந்த மிதந்த செந்தாமரை, நிலவிலே பேசுவோம், அபாய அறிவிப்பு, ஐந்தாம் படை, ஆனை தீ, மனைவி. சிதம்பர ரகுநாதன் எழுதிய சிறுகதைகள் வந்து சேற்றில் மிதந்த செந்தாமரை, நிலாவிலே பேசுவோம், அபாய அறிவிப்பு, ஐந்தாம் படை, ஆனை தீ, மனைவி. அடுத்தது சீசு செல்லப்பா எழுதின நூல்கள் சிறுகதைகள். சரசாவின் பொம்மை, மலை வீடு, 60, சத்தியகிரகி, வெள்ளை, மார்கழி மலர். சீசு செல்லப்பா எழுதின சிறுகதைகள் வந்து சரசாவின் பொம்மை, மலை வீடு, 60, சத்தியாகிரகி, வெள்ளை, மார்கழி மலர். அடுத்தது வள்ளிக்கண்ணன் எழுதின சிறுகதைகள். சந்திரகாந்தக்கல், அது வந்து முதல் சிறுகதை. நாட்டியக்காரி, பெரிய மனுஷி, கவிதை வாழ்வு, தத்துவ தரிசனம், கல்யாணி, ஆண் சிங்கம், வால் விரும்பியவன், வள்ளிக்கண்ணன் கதைகள். வள்ளிக்கண்ணன் எழுதிய சிறுகதைகள் என்னென்னா சந்திரகாந்தக்கல், நாட்டியக்காரி, பெரிய மனுஷி, கவிதை வாழ்வு, தத்துவ தரிசனம், கல்யாணி, ஆண் சிங்கம், வாழ் விரும்பியவன், வள்ளிக்கண்ணன் கதைகள். அடுத்தது கண்ணதாசன் எழுதின சிறுகதைகள் வந்துட்டு சேரமான் காதலி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, தைப்பாவை. கண்ணதாசன் எழுதின சிறுகதைகள் வந்து சேரமான் காதலி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, தைப்பாவை. அடுத்தது அசோகமித்ரன் எழுதிய சிறுகதைகள். அப்பாவின் சிநேகிதர், இந்த சிறுகதைக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. உத்திர ராமாயணம், விரிந்த வயல், புலிக்கழைஞன், உரிமை வேட்கை, வாழ்விலே ஒரு முறை, பிரயாணம், காலமும் 5 குழந்தைகளும். அசோகமித்ரன் எழுதின சிறுகதைகள் வந்து அப்பாவின் சிநேகிதர், உத்திர ராமாயணம், விரிந்த வயல், புலிக்கழைஞன், உரிமை வேட்கை, வாழ்விலே ஒரு முறை, பிரயாணம், காலமும் 5 குழந்தைகளும். அடுத்தது மு வரதராசரார் எழுதின சிறுகதைகள். அந்த நாள், செந்தாமரை, மண்குடிசை, கயமை, அகல் விளக்கு, மலர்விழி, வாடாமலர், பெற்ற மனம், அல்லி, கரித்துண்டு, கல்லோ காவியமோ, குரட்டை ஒலி, விடுதலையா. அந்த நாள், செந்தாமரை, மண்குடிசை, கயமை, அகல் விளக்கு, மலர்விழி, வாடாமலர், பெற்ற மனம், அல்லி, கரித்துண்டு, கல்லோ காவியமோ, குரட்டை ஒலி, விடுதலையா. அடுத்தது டி செல்வராஜ் எழுதிய சிறுகதைகள் வந்து மலரும் சருகும், தோல். டி செல்வராஜ் எழுதின சிறுகதைகள் வந்து மலரும் சருகும், தோல். அடுத்தது கானா சுப்பிரமணியன் எழுதின சிறுகதைகள் வந்து பொய் தேர்வு, ஒரு நாள், வாழ்ந்தவர் கெட்டார். கானா சுப்பிரமணியன் எழுதின சிறுகதைகள் வந்து பொய் தேர்வு, ஒரு நாள், வாழ்ந்தவர் கெட்டார். அடுத்தது இந்திரா பார்த்தசாரதி எழுதின சிறுகதைகள் வந்து குருதி புனல், திசைகளுக்கு அப்பால், ஆகாச தாமரை, மாயமான் வேட்டை.
குருதி புனல், திசைகளுக்கு அப்பால் ஆகாச தாமரை, மாயமான் வேட்டை. அடுத்தது சுஜாதா. அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன். அவர் எழுதிய சிறுகதைகள் வந்து அம்மா மண்டபம், ஒரு அரேபிய தீவு, ஒரு நாள், நகரம், அந்திம காலம், அனாமிகா, எப்படியும் வாழலாம், அரங்கேற்றம், நிர்வாண நகரம், என்றாவது ஒரு நாள், சுவடுகள், ஜன்னல் மலர், காரணம், மிஸ்டர் முனுசாமி 1:2:1, மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், கொலையுதிர் காலம், அரிசி, அனிதாவின் காதல்கள், ஓடாதே, இளநீர், கால்கள். சுஜாதா எழுதின சிறுகதைகள் இன்னொரு முறை பார்த்தலாம். அம்மா மண்டபம், ஒரு அரேபிய தீவு, ஒரு நாள், நகரம், அந்திம காலம், அனாமிகா, எப்படியும் வாழலாம், அரங்கேற்றம், நிர்வாண நகரம், என்றாவது ஒரு நாள், சுவடுகள், ஜன்னல் மலர், காரணம், மிஸ்டர் முனுசாமி 1:2:1, மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், கொலையுதிர் காலம், அரிசி, அனிதாவின் காதல்கள், ஓடாதே, இளநீர், கால்கள். அடுத்தது லாசா ராமாமிர்தம். அவர் எழுதிய சிறுகதைகள் வந்துட்டு பச்சை கனவு, பார்க்கடல், மகாபலி, ஜனவரி இதழ்கள். பச்சை கனவு, பார்க்கடல், மகாபலி, ஜனவரி இதழ்கள். நான் பார்த்தசாரதி எழுதின சிறுகதைகள் வந்து மணி பல்லவம், பெண் விலங்கு, நீல நயனங்கள், நெருப்புக்கனிகள், சத்தியவெல்லம், குறிஞ்சி மலர், சமுதாய வீதி, வலம்புரி சங்கு, பாண்டிமாதேவி, துளசி மடம். மணி பல்லவம், பெண் விலங்கு, நீல நயனங்கள், நெருப்புக்கனிகள், சத்தியவெல்லம், குறிஞ்சி மலர், சமுதாய வீதி, வலம்புரி சங்கு, பாண்டிமாதேவி, துளசி மடம். கடைசியாக வந்து சிறுகதை வளர்ச்சியில் இதழ்களின் பங்கு என்னென்ன. இதழ்களில் வந்து சிறுகதைகள் நிறையா வெளிவந்துச்சு, அதனால் சிறுகதை வந்து வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தோன்னா, மணிக்கொடின்றது, ஆனந்த விகடன், கலைமகள், கல்கி, கனையாளி, தீபம். இந்த இதழ்கள்லாம் வந்து நிறைய சிறுகதைகள் வந்து வெளிவந்திருக்கு. மணிக்கொடி, ஆனந்த விகடன், கலைமகள், கல்கி, கனையாழி, தீபம். தேங்க்யூ.